காலை தோறும் புதியவை. வைத்தியனுக்கே வைத்தியம். நவம்பர் 22. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 36:26. ஒருவருக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை என்பது மருத்துவ உலகில் இன்று நாம் காண்கிற கேள்விப்படக்கூடிய ஆச்சரியமான விஷயமாகும். டாக்டர் மைக்கேல் டி பெக்கி இருதயம் சம்பந்தமான அறுவை சிகிச்சைகளுக்கு ஏராளமான கருவிகளை மற்றும் வழிமுறைகளை கண்டுபிடித்த இருதய சிகிச்சை நிபுணர் ஆவார். அந்த துறையில் ஒரு பெரும் சகாப்தத்தை உருவாக்கினவர் அவர். அமெரிக்காவில் 1909 பிறந்த இவர் தனது 70 ஆண்டு மருத்துவ சேவையில் 60,000 மேலான இருதய அறுவை சிகிச்சைகளை செய்திருந்தார். ஜூலை 2008 அவரது 99 அவருக்கே இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் இறந்தார். இருதய சிகிச்சை துறையின் புகழ்பெற்ற ஞானி என்று அவர் கருதப்பட்டது உண்மைதான். எனினும் அவரது இருதயமே பழுதடைந்துதான் இயற்கை ஏதினார். அந்தோ பரிதாபம், மனிதனின் நிலை. நம் இருதயத்தின் நிலையை சற்று யோசித்து பார்த்தால் அது எவ்வளவு கேடுபாடு நிறைந்ததாக இருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? எரேமியா 17:9. அதை என்னிடம் தா என்று இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீதிமொழிகள் 23:26. பொல்லாத இருதயம் என்ன செய்யும்? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 3:12. நாம் அதை அவரிடம் தந்துவிட்டால் போதும், அவர் அதை தம் தூய ஆவியினால் அழகாக்கி புதுதாக்கி விடுவார். பழைய இருதயத்துடன் பிசாசுக்கு பிரியமான பாவ வாழ்க்கையா, புதிய இருதயத்துடன் இயேசுவுக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கையா? எது வேண்டும் என்பது நமது தீர்மானத்தை பொறுத்தே ஆகும். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். எசேக்கியேல் 11:19. ஜபம். தேவனே, எங்கள் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள் இருதயங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறீர். ஆமேன்.